ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்க இன்னும் நம்ம டெக்கா பிளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காத கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைஜியோ ஆப்பை ஓப்பன் பண்ணி கங்க்ராச்சுலேஷன்ன்ற மெசேஜ் வந்திருக்கும். அதை கெட் ஸ்டார்டட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸாக கம்ப்ளீட் ஆகிட்டு அண்ட் தேர்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்செட் 5G செட்டிங் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துருக்கும். கீழே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செக் யுவர் 5G செட்டிங் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து அக்கர் ஆயிருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது ஒன்றுமே இல்லை, இது எதனால் இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுடைய நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 4G வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இதை வந்து 5G மாற்ற சொல்லுது, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சால்வ் ஆகிடும். அதனால் இந்த ரெண்டு ஸ்டெப்பை கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். நீங்கள் எவ்ரி டைம் ரீசார்ஜ் பண்ணுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஆப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொபைல் ரீசார்ஜ், டிடிஎச் ரீசார்ஜ், ஏகப்பட்ட ரீசார்ஜ் வந்து இருக்குது. இதில் போயிட்டு இந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கு ரீசார்ஜ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கிடச்சிடும். இந்த கேஷ்பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்பு. ஸோ உங்களோட மணியை வந்து ரொம்பவே வந்து சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ வாங்க ரொம்ப பேசாத வீடியோக்குள்ளே போயிருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுங்கள். மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸில் மொபைல் அண்டு நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த சிம்மில் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிங்க. அந்த சிம்மை செலக்ட் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4G தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். இதை வந்து நீங்கள் 5G/4G/3G/ஆட்டோ அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைஜியோ ஆப்பை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ கங்க்ராச்சுலேஷன்ற மெசேஜ் கீழே கெட் ஸ்டார்ட்ன்ற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்கள். அந்த நாலு ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காத இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ லைக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேனலுக்கு மறக்காத அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அப்படியே தட்டி வச்சுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.